ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். உலக அளவுல மிகப்பெரிய கோதுமை பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பல்வேறு நாடுகளுக்கு அந்த ரஷ்யா உக்ரைனுடைய கோதுமை ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து தடைப்பட்டிருந்தது. இதனால சில நாடுகள்ல வந்து கோதுமை பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பா உலக அளவுல ஒன்றில் ஒரு பங்கு கோதுமையை வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் தான் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல உலக அளவுல மிகப்பெரிய கோதுமை உற்பத்தி நாடா இந்தியாவும் இருக்காங்க. டோட்டல் வேர்ல்டுல வந்து 20% ஆஃப் வீட் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து இந்தியாவுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு. வெறும் 1% கீழே தான் இந்தியா வந்து கோதுமை ஏற்றுமதி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு சராசரியா 107 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு வந்து இந்தியாவில் வந்து கோதுமை உற்பத்தி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய அண்டை நாடுகளான நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆல்ரெடி இந்தியா வந்து கோதுமை ஏற்றுமதி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 2020-21 இந்தியா வந்து 2.15 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு தான் கோதுமை ஏற்றுமதி செஞ்சாங்க. அதையே 2021-22 பார்த்தோம்னா 6.6 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு கோதுமை ஏற்றுமதி செஞ்சாங்க. இப்ப நடப்பு பைனான்சியல் இயர்ல வந்து 10 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு கோதுமை ஏற்றுமதி செய்யறதுக்காக இந்தியா வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஈஜிப்ட், இஸ்ரேல், ஓமன், நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 5 நாடுகளும் இந்தியா கிட்ட வந்து கோதுமை ஏற்றுமதி ஆர்டர் கொடுக்கறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசாங்கமுமே கூட இந்தியாவுடைய ரயில்வேஸ் அதே மாதிரி போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாத்தையும் தயார் நிலையில இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய ஆர்டர் இந்த 5 நாடுகளுக்கும் ரஷ்யா உக்ரைன் ஏற்றுமதி செய்த அளவுக்கு இந்தியா வந்து கோதுமை ஏற்றுமதி செய்யணும்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதற்காக தான் போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் ரயில்வேஸ்க்கும் இந்நேரத்திலையும் கோதுமை ஏற்றுமதி செய்யறதுக்கு தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது இல்லாமல் இந்தியா தரப்புல இருந்து துருக்கி, அஜர்பைஜான், சூடான், மரக்கோ, லெபனான் உள்ளிட்ட நாடுகள்டையும் இந்திய கோதுமையை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த நாடுகள்லாம் ரஷ்யா உக்ரைன் கிட்ட இருந்து தான் கோதுமை இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இப்ப கோதுமை இறக்குமதி செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறதுனாலதான் இந்தியா வந்து இவங்கள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில நாடுகள் உஜ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், துர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் இந்த நாடுகள்டையும் கோதுமை ஏற்றுமதி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஏமன், கட்டார், இந்தோனேஷியா இந்த 3 நாடுகளும் ரீசெண்டா வந்து இந்தியா கிட்ட இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி கோதுமை ஏற்றுமதி வந்து இந்தியா சக்சஸ்ஃபுல்லா இந்த 3 நாடுகளுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற 50 நாடுகளுக்கு மேல இந்தியா கிட்ட இருந்து கோதுமை வாங்கும் பட்சத்துல உலக அளவுல கோதுமை ஏற்றுமதியில வந்து முக்கியமான ஒரு நாடா இந்தியா வந்து மாறுவாங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கறதும் அதிகரிக்கும். கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படும். சோ இதுதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.